ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா வாங்குறேன், தட் இஸ் ஒரு இன்புட், இன்டிஜர் இன்புட். கொடுத்துருக்கிற நம்பர் இப்போ 153 ஒரு நம்பர் வாங்குறேன் அப்படின்னா, அந்த நம்பரில் இருக்கிற இண்டிவிஜுவல் டிஜிட்டை ரிவர்ஸ் ஆர்டரில் வேர்ட்ஸில் பிரிண்ட் பண்ணணும். 153-351 ரிவர்ஸ் ஆர்டரில் வேர்ட்ஸில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் லூப் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஒயில் லூப் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்விட்சின்னு ஒரு கான்செப்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நம் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், இந்த வேரியபிளுடைய டைப் இன்டீஜர். ரிமைண்டர்ங்கிறது ரிமைண்டர் ஸ்டோர் பண்ண இந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய டைப்பு இன்டீஜர். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணது, கிளியர் பண்ணிவிட்டு இப்போ டேட்டா வாங்க போகுது. டேட்டாவோட என்ன வாங்க போகுதுன்னா 153. ஓகே, 153 எடுத்துகிட்டு உள்ளே வரும். ஓகே, 153 விச் இஸ் கிரேட்டர் 0, எஸ் தென் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 153 mod 10, 3 கட் ஆகும். ஸோ இந்த 3 எடுத்துட்டு ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸ்விட்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சீல இட்ஸ் எ மல்டி வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்சுங்கிறது கீவேர்டு, ஸ்விட்ச் ஆஃப் ஓப்பன் பேரந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ்க்குள்ள ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்கும். இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்தோடனே கம்பைலர் எவால்வேட் பண்ணுவோம். எவால்வேட் பண்ண ரிசல்ட்டை எடுத்துட்டு உள்ளே வரும். என்ன அதில் எவால்வேட் பண்ணியிருக்கு, தட் இஸ் நம் மாட் 10 3. அந்த 3 இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். எவால்வேட் ஆகிடுது ஆல்ரெடி, அந்த எவால்வேட் ஆன ஒரு வேல்யூ, இன்டீஜர் வேல்யூ இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ ரிமைண்டர் நவ் அட் ப்ரெசன்ட் இட் இஸ் 3. அந்த 3 எடுத்துட்டு உள்ளே வரும். உள்ளே வந்து செட் ஆஃப் கேசஸ் இருக்கும். சின்டெக்ஸ், கேஸ் லேபிள் 1:: ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிரேக், கேஸ் லேபிள் 2:: ஸ்டேட்மெண்ட் பிரேக். அதுமாரி கேஸ் 3, 4, 5 அப் டு n கேசஸ் வந்து கொடுக்கலாம். இந்த கேசஸ்ங்கிறது மேட்ச் பண்ண, ஓகே, டிசிஷன் எடுக்க. ஓகே, ரிமைண்டர் 3 எடுத்துகிட்டு வருது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 0 ≡ 3 செக் பண்ணும், இல்லை 1 ≡ 3 இல்லை 2 ≡ 3 இல்லை, எங்கே மேட்ச் ஃபைண்ட் ஆயிருக்கு, தட் இஸ் கேஸ் 3 ≡ 3, மேட்சஸ் ஃபவுண்ட் ஹியர். ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, 3 கொடுத்துருக்கீங்க, டிஸ்பிளே பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். பிரேக்குன்னு கொடுத்துருக்கேன், பிரேக் என்ன பண்ணும், ஆக்சுவலாக கொடுத்துருக்கிற பிளாக்கை விட்டு வெளில வந்துடும். தென் இங்கே சுவிட்சை விட்டு வெளியில் வந்தோன்னே நம் இஸ் ஈக்குவல் டு நம் /10 153/10. கோஷன் 10 அது 15 எடுத்துகிட்டு அகெயின் ஒயில் லூப் போவோம். 15 > 0 எஸ் ரிமைண்டர். 115 mod 10 5 கட் ஆகும். திருப்பியும் ஸ்விட்ச் ஆஃப், 5ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு உள்ளே வரும். ஓகே, எங்கே மேட்ச் ஆகிருக்கு, இந்த கேஸ் 5 இதோட மேட்ச் ஆகிருக்கு. இங்கே நீ அந்த எக்ஸ்ப்ரெஷனில் என்ன டைப் ஆஃப் வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அதே வேல்யூ கேஸ் லேபிளில் இருக்கணும். இப்போ அதை இன்டீஜர் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ கேஸ் லேபிள் எப்படி இருக்கணும், இன்டீஜராக இருக்கணும். ஸோ 5 with 5 மேட்ச் ஆகுது. ஸோ பிரிண்ட் அஃப்ல 5 டிஸ்பிளே ஆகிட்டு பிரேக் ஆகிடுது. பிரேக் என்ன பண்ணுவோம், சுவிட்சை விட்டு வெளில வரும். தென் நம் இஸ் ஈக்வல் டு 15/10 1, கோஷன் டு 1, 1 > 0 எஸ் ரிமைண்டர். 1 mod 10 1 எடுத்துகிட்டு வரும். கேஸ் 1 மேட்ச் ஆகும், பிரிண்ட் அஃப்ல 1 டிஸ்பிளே ஆகும், பிரேக் ஆகிடும். 1/10 ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆகும், ஃபெயில் ஆகிட்டு கெட் சிஹெச். ஸோ இங்கே நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு, 3, 5, 1. திஸ் இஸ் யுவர் ரிசல்ட். ஸோ இதே மாதிரி நம்ம சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது இனிமேல் வர வீடியோவில் எல்லாமே நம்ம சுவிட்சை பற்றி ஒரு ஒரு எக்ஸசைஸ் டீப்பாக பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.